நம்ம வீட்டு சில்கி கோழி சீக்கு வந்து கிடக்கறாளேன்னு சொல்லி ரெண்டு கலர் கோழி குஞ்சு வாங்கி விட்டோம். அப்பயும் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிற விதமா அது வந்து இறந்துடுச்சு. அட கடவுளே, என்னடா வாங்கி ஒரு மாசம் கூட இல்ல அதுக்குள்ள செத்து போச்சு அப்படின்னு சொல்லி கவலையோட நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குழியை தோண்டி பக்கத்து வீட்டுல இருக்க பூவெல்லாம் பெருசு நம்ம பாத்தீங்கன்னா அதை அடக்கம் செஞ்சுட்டோம். அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு நம்ம வெள்ளை கலர் சில்கி கோழியை பார்த்தோம்னா ரொம்பவே பாவமா தனியா நின்றுட்டு இருந்துச்சா. சரி, ஒரு வாரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இன்னமும் டல்லாவே இருந்ததுனால நம்ம அந்த பாலத்து மேல இருக்க கடைக்கு போயிட்டோம். அங்க போனோடனே பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் வான்கோழி இருக்கு, முயல் இருக்கு, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில்கி கோழி வாங்கிட்டு போனேன்ல, அதே மாதிரி ஒரு சில்கி கோழி வேணும்னு கேட்டேன். அந்த அண்ணா பாத்தீங்கன்னா நிறைய சில்கி கோழி காமிச்சாங்க. அதே மாதிரியே ஒரு சில்கி கோழி இருந்தது, அதாவது லைட் கலர்ல. சரி, நம்ம அதே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம மற்ற கோழிங்களுக்குலாம் காமிச்சிட்டு சரி கூண்டில் விட்டுட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை கோழி கூட சேர்ந்துட்டு இந்த கோழி ரொம்பவே ஜாலியாக மேய்ஞ்சிட்டு இருந்தது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே.